அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சஸ்திகா சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, சுவையான மட்டன் பிரியாணி இந்தியன் ஸ்டைலில். இதுக்கு வந்து நான் 1.5 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். அது வந்து கொஞ்சம் பெரிய பீஸ், கொஞ்சம் சின்ன பீஸாக கட் பண்ணியிருக்கேன். இதுலேயும் வந்து குழம்பு வைக்கிற மாதிரி இது வந்து கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து ஒரு 7-8 விசில் வர அளவுக்கு நம்ம வந்து குக்கரில் வச்சுக்கலாம். இப்போ பிரியாணிக்கு வந்து முதல்ல ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் எண்ணெய், கொஞ்சம் நெய் ரெண்டையும் சேர்த்துருக்கோம். அப்புறம் இதில் வந்து கொஞ்சம் பட்டை, ஒரு 2 ஏலக்காய், ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்து இதை நல்லா வதக்கிக்கணும். அதுக்கப்புறம் வெங்காயம், மிளகாய் ரெண்டையும் சேர்த்து இந்த வெங்காயம் மிளகாய் நல்லா வதங்கணும். இந்த வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கணும். அதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் தக்காளியும் சேர்த்துக்கிறோம். தக்காளி சேர்த்ததுக்கப்புறம் அது வேகிறதுக்காக கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்கிறோம், உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறோம் தேவைக்கேற்ற அளவு. இந்த பிரியாணிக்கு வந்து என்ன நம்ம ரொம்ப ஸ்பெஷலாக பண்ணணும்னா, இந்த வெங்காயம் தக்காளி நல்லா வதக்கணும். இந்த வதங்கிறது தான் நமக்கு பிரியாணிக்கு வந்து நல்ல டேஸ்ட் கொடுக்கும். அதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறோம். இதில் வந்து நான் வந்து 1 ஸ்பூன் மட்டன் மசாலா, 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் கலருக்காக 1/2 ஸ்பூன் ப்ளைன் சில்லி மசாலா சேர்த்துருக்கேன். இப்போ வந்து 1 கப் அளவு தயிர் சேர்த்துருக்கோம் இந்த மசாலாவில். இந்த தயிர் சேர்த்து நல்லா இந்த மசாலாவோட நல்லா வெந்ததுக்கப்புறம் இதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம மட்டன் ஆட் பண்ணிக்கலாம். அந்த பெரிய பீஸ் நான் குக்கரில் போட்டு வேக வச்ச அந்த பெரிய பீஸை இப்போ நம்ம இதில் ஆட் பண்ணிக்கிறோம். இந்த மட்டன் பீஸ் சேர்த்துட்டு இந்த மசாலாவோட இந்த மட்டனை வந்து நல்லா வேக விடணும், தண்ணி எதுவும் சேர்க்காம. இப்போ இந்த மசாலாவோட மட்டன் வந்து தண்ணி எதுவும் சேர்க்காம கொஞ்சம் நல்லா வேக விட்டுட்டு அதுக்கப்புறம் 1 கிளாஸ் தண்ணி சேர்த்துருக்கேன். மொரிஷியஸில் வந்து மட்டன் பிரியாணியில் உருளைக்கிழங்கு போடுவாங்க, அதனால நான் 1 உருளைக்கிழங்கு மட்டும் சேர்த்துருக்கேன். தம் பிரியாணிக்கு என்ன அளவுனா, 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணி இதான் அளவு. நான் வந்து 4 கப் அரிசி 1/2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இதில் வந்து 8 கப் தண்ணி சேர்க்கணும். அந்த 8 கப்பில் 1 கப் தண்ணியே நான் இந்த மட்டனுக்கு வேக வச்சுக்கிறதுக்காக சேர்த்துக்கிறேன். மிச்சம் 7 கப் வந்து நான் வந்து அடுத்த அரிசி போட்டுட்டு அதோடு சேர்த்துப்பேன். இப்போ மட்டன் குழம்புக்கு ரெடி பண்ணிக்கலாம். 1 கடாயில் வந்து கொஞ்சம் சோம்பு போட்டு தாளிச்சுக்கிறோம் எண்ணெய் ஊற்றி. கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் ஜீரகம், இது வந்து கொஞ்சம் நல்ல வாசமாக இருக்குது குழம்பு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, 2 பட்டை, 3 ஏலக்காய் இதை போட்டு நல்லா வதக்கிக்கணும். அதுக்கப்புறம் வந்து வெங்காயம், மிளகாய் இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறோம், இதையும் நல்லா வதக்கிக்கணும்.
அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்து பிரியாணி வந்து ரெடி ஆகிட்டே இருக்குது. இதில் வந்து கொஞ்சம் புதினா கொத்தமல்லி சேர்த்து கிண்டி விட்டுக்கிறோம். குழம்புல வந்து இப்போ தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது வந்து வெங்காயத்தால் வெங்காய இலை இதை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறோம். இது வந்து குழம்பு வந்து கொஞ்சம் நல்ல வாசமாக இருக்கும். அதுக்கப்புறம் இதில் வந்து கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து வதக்கிக்கிறோம். கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் குழம்பு மசாலா, அப்புறம் கொஞ்சம் கரம் மசாலா. இது மூணு மசாலா தான் சேர்த்துருக்கோம். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கிறோம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் மட்டனை சேர்த்து கொஞ்சம் ஒரு நல்ல வேக வச்சுக்கிறோம். இந்த மசாலாவோட இந்த மட்டனை கொஞ்சம் நல்லா பரட்டிக்கிறோம். இப்போ இந்த கறி வேக வச்ச தண்ணி இதில் சேர்த்துக்கலாம். இது நல்லா கொதிக்கட்டும். குழம்பு வந்து ரெடி ஆகிட்டே இருக்குது. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும் இதில். இப்போ குழம்பு கொதிக்க போகுது. அடுத்து வந்து பிரியாணிக்கு பார்க்கலாம். இப்போ பிரியாணி வந்து மட்டன் உருளைக்கிழங்கு எல்லாம் சேர்த்து இதில் வந்து தேவையான அளவு அரிசி, நான் 4 கப் ரைஸ் வந்து ஒரு 1/2 ஹவர் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். அதை வந்து இதில் சேர்த்துக்கிறோம். இதில் சேர்த்துட்டு இதில் ஒரு பரட்டிட்டு நம்ம தேவையான அளவு அந்த தண்ணி, நான் சொல்லியிருந்தேன்னா 1 கிளாஸ்க்கு 2 கிளாஸ், 4 கிளாஸ்க்கு 8 கிளாஸ், நான் ஆல்ரெடி 1 டம்ளர் தண்ணி ஊற்றுனதுனால இப்போ நான் 7 கிளாஸ் தண்ணி இதில் ஆட் பண்ணுறேன். இப்போ வந்து மட்டன் குழம்பு வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. இதில் வந்து மட்டன் குழம்பு வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, அதை வந்து சில பேர் வந்து வேக வச்சு சேர்ப்பாங்க, கடலைப்பருப்பு வந்து நல்ல டேஸ்ட் கொடுக்கும் குழம்புக்கு. எங்கள் வீட்டு ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் கேட்பாங்க, உங்கள் வீட்டு மட்டன் குழம்பு ஏன் இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னு. இந்த கடலைப்பருப்பு ஒரு முக்கியமான காரணம். நிறைய பேர் வந்து கடலைப்பருப்பு சேர்க்க மாட்டாங்க. எங்கள் வீட்டு மட்டன் குழம்புல நாங்கள் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எப்போவுமே வந்து சேர்ப்போம். இப்போ இந்த மட்டன் பிரியாணி, இந்த மட்டன் பிரியாணிக்கு வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்தாச்சு, தண்ணி சேர்த்து கொஞ்சம் வேக விட்டாச்சு. இன்னும் இந்த மாதிரி சோறும் தண்ணியும் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு ரொம்ப போட்டு கரண்டி போட்டு கிண்டக்கூடாது. லைட்டாக ஒரு பரட்டு பரட்டிட்டு திரும்பி நல்லா தண்ணி ஃபுல்லாக வற்றணும். ஓகே, இந்த பக்கம் மட்டன் குழம்பு வந்து ரெடி ஆகிட்டு, இது வந்து ஒரு சின்ன பாத்திரத்தில் கொஞ்சம் முந்திரி பருப்பு கொஞ்சம் வெங்காயம் ரெண்டையும் பொறிச்சு எடுத்துக்கிறேன். இது வந்து பிரியாணிக்காக டெக்கரேஷன் பண்ணுறதுக்காக. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து மட்டன் சோறு எல்லாமே நல்லா வெந்து நல்லா ட்ரை ஆகிட்டு, இது வந்து இப்போ நம்ம தம் வைக்கிறதுக்காக. இதில் வந்து முந்திரி பருப்பு, கொஞ்சம் வெங்காயம், புதினா வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, நாங்கள் இன்றைக்கி ரொம்ப வாங்கலை. இதை வந்து ஆட் பண்ணி இப்போ தம் வச்சாச்சு. இப்போ
இந்த தம் வைக்கிறது வந்து கரெக்டாக 15 நிமிஷம் வச்சா போதும். 15 நிமிஷத்துக்கு மேலே வச்சோன்னா நமக்கு வந்து அடி பிடிச்சிரும், அப்படி இல்லைன்னா சாதம் வந்து ரொம்ப ட்ரை ஆகிடுது. ஆனால் இது வந்து 15 நிமிஷம் நான் வந்து தம் வச்சுருக்கேன், இது வந்து கரெக்டான பதம் எனக்கு, 15 நிமிஷம் கரெக்டாக இருக்குது. இப்போ பிரியாணி வந்து ரெடி ஆகிட்டு. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த ரெசிபி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், மட்டன் பிரியாணி ப்ளஸ் மட்டன் குழம்பு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சஸ்திகா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். இதெல்லாம் நான் ரெக்கார்ட் பண்ணி போடுவேன், மலை சாரல் மாதிரி. அப்புறம் வேற ஏதாவது சொல்லுங்க. பனிச்சாரல் மாதிரி. அது என்ன பனிச்சாரல்? மலைச்சாரல் வேற, பனிச்சாரல் போகும்போது பனி அப்படியே சாரல. இதை மட்டும் போடுவேன், மலை சாரல் மாதிரி தூள்.